பருத்தியில் சேதம் விளைவிக்கும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளில் ஒன்று அஸ்வினி. அஸ்வினி இளம் பூச்சி பருவம் மஞ்சள் நிறத்தில் முட்டை வடிவத்தில் காணப்படும். வளர்ந்த பருவம் மஞ்சள் நிறமாகவோ சாம்பல் நிறமாகவோ காணப்படும். இலையின் அடிப்பாகத்தில் இளம் பருவம் மற்றும் முதிர்ச்சியடைந்த பூச்சி பருவம் இரண்டுமே காணப்படும். அஸ்வினி தாக்கிய பயிர்களில் இலைகளின் நரம்புகள் வெளுத்து இலையின் விளிம்புகள் மஞ்சள் மற்றும் பச்சை கலந்த தேமல் நிறமாக மாறும். இந்த சேதார அறிகுறியின் நிலையில் சரியான கட்டுப்பாட்டு முறைகளை பின்பற்றினால் இந்த பூச்சியை எளிதாக கட்டுப்படுத்தி விடலாம். அஸ்வினியின் தாக்கம் அதிகமாக இருக்கும் போது பாதிக்கப்பட்ட இலைகள் உட்புறமாக சுருங்கி பின் உதிர்ந்துவிடும். இதுபோலவே சப்பைகளும் பூக்களில் கூட பாதிக்கப்பட்ட பின் உதிர்ந்துவிடும். இலையின் நுனியில் மஞ்சள் தேமல் நோய் தோன்றும் பொழுதோ இலையின் உட்புறமாக சுருங்கும் பொழுதோ கட்டுப்பாட்டு முறைகளை பின்பற்றவில்லை எனில் அஸ்வினியின் தாக்கம் அதிகமாகி அஸ்வினி பூச்சி சுரக்கும் தேன் போன்ற திரவத்தின் காரணமாக கரும் பூஞ்சாணம் தோன்றி பயிரின் வளர்ச்சி குன்றி மகசூல் பாதிப்பு அடையும். சேத அறிகுறிகள் தோன்றும் பொழுதே ஃப்ளோனிக் அமிட் என்ற பூச்சிக்கொல்லி மருந்து 60 கிராம் ஒரு ஏக்கருக்கு, அல்லது தயோமித்தாக்சம் 40 கிராம் ஒரு ஏக்கருக்கு, அல்லது இமிடாக்ளோபிரட் 100 மில்லி லிட்டர் ஒரு ஏக்கருக்கு, அல்லது செஃபினா 280 மில்லி லிட்டர் ஒரு ஏக்கருக்கு தெளிக்கவும்.